இந்த மகாகவி காளிதாஸ் படத்துல ஒரு போட்டி வரும், அவங்க வந்து சைகையாலே வாதம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இளவரசி ஒரு விரலை காட்டின உடனே சிவாஜி ரெண்டு விரலை காட்டுற காளிதாஸ் முடிஞ்ச பிறகு இங்கே எப்படி இவ்வளோ ஞானமாக சொன்னீங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், குன்னுடன் நீங்கள் ரெண்டு கண் நோட்டிடுவேன்னே, நாமம் போட்டுருவேன்னே, அதெல்லாம் நடக்காது அழிச்சுடுவேன்னே, அரைஞ்சிவிடுன்னு கையை காட்டினீங்க, குத்தி முகரில் பேத்துருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக இவன் ஒன்று நினச்சி சொல்ல அவ ஒன்று பொருள் எடுத்துக்கிட்ட மாதிரி அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த உரையாடல் இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, இது வந்து அந்த அளவுக்கு போகுது. நீங்கள் வரவே வேண்டாம் வணக்கம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நன்றி மீண்டும் வராதீர்கள். இது எல்லாமே ஏடிஎம்கே கொடுக்குற ஃபிட்டிங் ரிப்ளை தானே? ஆமாம், பாஜகவுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே, அப்படிதானே புரிஞ்சுக்கணும். கவுண்டர் கொடுக்கறதா இருந்தா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்றதா இருந்தா கடைசி வரைக்கும் நிக்கணும். வண்டியில நீங்க போயிட்டு இருக்கும்போது சில நாய் துரத்திட்டே வரும், குறைச்சிக்கிட்டே துரத்தணும் தெரியுங்களா, போயிட்டே இருந்தீங்கன்னா துரத்திட்டே வரும், நின்னீங்கன்னா கம்முன்னு வந்துடும், திரும்பி பார்த்து நின்னீங்கன்னு வச்சுங்க கம்முன்னு நின்றுடும். அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு ஆளுமை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல இல்ல, போறது பிஜேபி, துரத்துறது ஐடி விங்கு. நான் அண்ணாமலை இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எங்களை மிரட்டி பாக்குறீங்க, நினைவு இருக்குதா இங்கே டிவிஎஸ்சி இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் இடியை நேரடியாக சொல்லலை? இடியை நேரடியாக சொல்ல, எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவை, அது ஒரு மிரட்டல் இல்லை, மிரட்டல் தான். அவர் வந்து எப்பவுமே அவர் அண்ணாமலை அப்படி தானே பேசுவார், அவர் இன்னும் வந்து போலீஸ்காராகவே தானே இருக்கார், ஒரு ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அரசியல் தலைவராகவோ மாறவே இல்லை. எங்கள் தலைவரை பற்றியே பேசுவியா? எங்கள் தலைவர் தான் செத்து போயிட்டார், அவரை பற்றி ஏன் பேசுகிற? இப்படியான பதில்கள் தான் வந்தது. அவருடைய அண்ணா யார் தெரியுமா, அவர் சனாதனத்தை எதிர்த்து நின்றவர், இப்படி எந்த வார்த்தையும் வாக்கியமும் ஏடிஎம்கே தரப்புலேருந்து அண்ணாவுக்கு டிஃபென்ஸ், அண்ணாவின் பெயரை பாதுகாப்பது அப்படின்னு டிஃபென்ஸில் வரவே இல்லையா? இப்போ இருக்கிற இந்த அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மான்றது தவிர வேற யாரும் தெரியாது. அண்ணாவை இவங்க பார்த்ததும் கிடையாது, அவரை பற்றி படித்ததும் கிடையாது. படிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா அதை பற்றியெல்லாம் எடுத்து பேசலாம். பாஜக பற்றியோ கூட்டணி பற்றியோ கழக நிர்வாகிகள் யாரும் பொது வழியில் கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாயை பூட்டு போட்டாரு எடப்பாடி. அப்போ என்ன, இது ஆளுமையே அந்த பட்டியா? அதிமுக ஒரே கொள்கை எம்ஜிஆர் காலத்தில் இருந்து, திமுக கலைஞர் தவிர கலைஞர் எதிர்ப்பு, இதுதான் அவங்களோட கொள்கையா இருந்தது. ஒழிய அண்ணாவிட்ட என்ன கொள்கைன்னு எம்ஜிஆர்ட்ட கேட்டாங்க, அண்ணா ஐசன் தான் என் கொள்கைன்னார், ஒரே வார்த்தை முடிச்சுட்டாரு. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தேன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா குமார் அவர்கள். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஆளுமை எடப்பாடி அவர்கள் நேஷனல், இந்தியன் நேஷனல் அளவிலான ஆளுமை என்று தமிழ்நாட்டிலும் கருதப்படுகிற, தமிழ்நாட்டில் சிலர் அப்படி சொல்கிறாங்க பிஜேபி காரங்க பொன்னே சொல்லியிருக்காருல்ல, அமித்ஷா அவரும் எடப்பாடியும் ஏதோ சந்திச்சு பேசிக்கிறாங்க. பேசுறதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரே பஞ்சாயத்து. என்ன பேசுனாங்க, உங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் உண்டா, புள்ளிமரவு இல்லாமல் சொல்லுங்க. இந்த மகாகவி காளிதாஸ் படத்தில் ஒரு போட்டி வரும், அவங்க வந்து சைகையாலே வாதம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேதங்களும் இதெல்லாம் படித்து பெரிய இதாகும், ஒன்றும் தெரியாத படிக்காத ஒரு சிவாஜி கணேசன் காளிதாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தோடனே ரெண்டு பேருக்கும் போட்டி, இளவரசி ஒரு விரலை காட்டின உடனே சிவாஜி ரெண்டு விரலை காட்டுற காளிதாஸ், மூணு விரலை காட்டின உடனே நாலு விரலை காட்டும், அஞ்சு விரலை காட்டும் அந்த லேடி இளவரசி, இவன் இப்படின்னுவான். ஆஹா, என்ன ஒரு ஞானம், என்னை வென்று விட்டான், கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டான், கல்யாணம் முடிச்சிடுவாங்க அப்படின்னு கல்யாணம் முடிச்சிடுவாங்க. அவள் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, அவள் சொல்லுவான் ஒரு விரலை காட்டின இறைவன் ஒருவனேன்னு சொல்லி, இல்லை சிவன் சக்தி இகம் பரம்பு எல்லாமும் ரெண்டு அப்படின்னு பதில் சொன்னான். நான் வந்து மும்மூர்த்திகள்னு சொன்னேன், அவன் நால் வேதங்களுக்கு அனைத்தும் அடக்கம்னு சொல்லி சொன்னான், பஞ்சபூதங்கள்னு சொன்னேன், அவன் அனைத்தும் இறைவனுக்குள் அடக்கம்னு சொல்லி சொல்லிட்டான், என்ன ஒரு ஞானம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. முடிஞ்சவரை நீ எப்படி இவ்வளோ ஞானமாக சொன்னீங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், குன்னுடன் நீங்கள் ரெண்டு கண் நோட்டிடுவேன்னே, நாமம் போட்டுருவேன்னே, அதெல்லாம் நடக்காது அழிச்சுடுவேன்னே, அரைஞ்சிவிடுன்னு கையை காட்டினீங்க, குத்தி முகரில் பேத்துருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக இவன் ஒன்று நினச்சி சொல்ல அவ ஒன்று பொருள் எடுத்துக்கிட்ட மாதிரி அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த உரையாடல் இல்லை, ஜாய்கள் தான் பேசிருக்கணும் அவங்க. ஏன்னா எடப்பா அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும், நம்ம எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷு இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, 12, 13, 15 புரியும், 20 புரிஞ்சிருக்கோம். அவர் அமித்ஷா ஜாடையில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு, இவர் ஒன்று புரிஞ்சிட்டு இருப்பாரு, இவர் ஏதாவது ஒரு ஜாடையில் சொல்லியிருப்பாரு, அவர் என்கிட்ட ஒன்று புரிஞ்சிட்டு இருப்பாரு. காளிதாஸ் படத்தில் அந்த மாதிரி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் இப்படி கையை வசத்திருப்பார், கையை வசத்திட்டு வந்திருப்பார் எடப்பாடி.
அதுதான் நடந்திருப்பாங்க. இல்ல ஏன் எடப்பாடி அவர்கள் வந்து அவர் நிறைய புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன், வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு இந்த உரையாடல்? அவர் ஏற்கனவே இப்போ வந்து ரங்கராஜ் பாண்டே சொல்ற ஹீஸ் ஸ்மார்ட் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறாரு, அவர் ஒரு ஆளுமை அப்படின்னு ஒரு தரப்பு பரப்புரை செய்யறாங்க. ஒரு ஆளுமை ஸ்மார்ட் பொலிட்டிஷியன், அவர் ஏன் சைகையில பேசிட்டு வர போறாரு? அண்ட் சைகையில பேசிட்டே வந்தாலும் கூட இங்க வந்து நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் அவரை வந்து அவருக்கு அது தெரியல இது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒருத்தர் இப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் மட்டும் களத்துல இறங்கினாருன்னு வச்சுப்போம் பிஜேபி தாங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தாங்கலையே, ரெண்டு நாளாக வச்சு ஐடி விங்க வந்து அப்படி திறந்து விட்டாங்க, போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ஏடிஎம்கே. அப்புறம் அந்தர் பல்ட்டி அடிச்சாரு. இல்ல அந்தர் பல்ட்டி அப்புறம் தான் சொல்லியிருக்காருல்ல, ரெண்டு நாளா இப்ப பேசக்கூடாதுன்னு தெரியல. அது பேரே போடல, இபிஎஸ் சொன்னாரு. தலைமை கழக அறிவிப்பு தானே போட்டிருக்காங்க, தலைமை கழக அறிவிப்பு தான், இபிஎஸ் சொல்லல. இபிஎஸ் உடைய நாலேஜ் இல்லாம தலைமை கழக அறிவிப்பு வருதுன்னா அவர் என்ன பொதுச் செயலாளர் தாங்க முடியாது தாங்குவாருன்னா? அது அவர் என்ன தெரியும் அவருக்குன்னா, ஆலமரம் பார்த்திருக்கியான்னு ஒருத்தன் கேட்டான், பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு போலாம் தெரியாதுன்னா. தெரியுமே வேப்ப மரம் போல வேலி மேல கொடி கொடியா படர்ந்துருக்கும் நான். அப்ப இவனுக்கு ஆலமரமும் தெரியல வேப்ப மரமும் தெரியல. அந்த மாதிரி தான் இவர் சேக்கிழா கம்பராமாயணம் தந்த சேக்கிழார்னார்ல, கம்பராமாயணத்தை எழுதுறது யாருன்னு தெரியல, சேக்கிழார் என்ன நூல் எழுதினாரும் தெரியல. மொத்த ஒரு அறியாமையை வெளிப்படுத்துறாரு, இல்லை வெளிப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஐடி விங் நேற்று பண்ண விமர்சனங்கள், ரெண்டு நாளில் நடக்கிற விமர்சனங்களை வந்து ஒருத்தர் வந்து கூட்டணியாவது மயிராவது அப்படின்னு சொல்றதுக்கு நாகரிகமாக கூட்டணியாவது கூந்தலாவது ஹைகோர்ட்டாவதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, இது வந்து அந்த அளவுக்கு போகுது. நீங்கள் வரவே வேண்டாம் வணக்கம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, நன்றி மீண்டும் வராதீர்கள். இது எல்லாமே ஏடிஎம்கே கொடுக்குற ஃபிட்டிங் ரிப்ளை தானே? ஆமாம், பாஜகவுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே, அப்படிதானே புரிஞ்சுக்கணும். கவுண்டர் கொடுக்கறதா இருந்தா ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்றதா இருந்தா கடைசி வரைக்கும் நிற்கணும். வண்டியில நீங்க போயிட்டு இருக்கும்போது சில நாய் துரத்திட்டே வரும், குறைச்சிக்கிட்டே துரட்டும் தெரியுங்களா, போயிட்டே இருந்தீங்க துரத்திட்டே வரும், நின்னீங்கன்னா கம்முனு வந்துடும். திரும்பி பார்த்து நின்னீங்கன்னு வச்சுங்க கம்முன் நின்றுடும். இப்போ அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு ஆளுமை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல இல்ல, போறது பிஜேபி, துரத்துறது ஐடி விங்கு, துரத்திட்டே போகுது. அமித்ஷா போறாருன்னு வச்சுக்கலாம் பைக்ல, ஐடி விங் துரத்திட்டே போகுது குறைச்சிக்கிட்டு. அமித்ஷா திரும்பி பார்த்து நின்று பிடிச்சுன்னு வச்சுங்க. ஓ, அமித்ஷா திரும்பி பார்த்துருக்கிறார். நான் சொன்னேன் சிவி சண்முகம் இருக்கார்ல, அவர் வந்து நீ ஐபிஎஸ் படித்தா நீ என்ன பெரிய காந்தியா, எவ்வளோ போலீஸை நான் பார்த்துருப்பேன், நீ ஐபிஎஸ் படிச்சிருக்க அவ்வளோதான்பா, ரொம்ப ஓவராக துள்ளாதான் அவர் பேசியிருக்கார். அவர் ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை, அவர் வந்துக்கிட்டு நீங்கள் 6 மணிக்கு மேலே எப்படி பேசுவீங்கன்னு தெரியும், அதனால் அடக்கி வாசிங்கன்னு இவர் கவுண்டரு. இது காரசாரமாக ஒரு கவுண்டர் வாத பிரதிவாதங்கள் நடக்குது. ஜெயக்குமார் வந்துட்டு கூட்டணியே இல்லை, இப்போதைக்கு கூட்டணி கிடையாது, அது பின்னால் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட் தானே. பிஜேபி வந்து நீங்கள் எங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க, எங்கள்கிட்டருந்து மொத்தமாக சீட்டை அபகரிக்கலாம்னு நினைக்காதீங்க, நாங்கள் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற சிக்னல் தானே அது. அதை சொல்லிட்டு அது கடைசியாக நிற்க, இப்போ சண்முகம் சிவி சண்முகம் எடுத்துப்போம், சிவி சண்முகம் 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரியாக பேசுவார்ன்றாரு, உண்மைதான். அவருனால 6 மணிக்கு மேல தான் ஒரு மாதிரியா பேசுறாரு. அண்ணாமலை எப்பவுமே ஒரு மாதிரியா தான் பேசுறாரு. 360 டிகிரி எதிரெதிரே இருக்கும்ன்றாரு, 20,000 புத்தகம் படிச்சேன்றாரு, 9 வருஷத்துல 2 லட்சம் வழக்குகள் பதிவு பண்ணு சொல்றாரு. இதெல்லாம் நிதானத்துல பேசுறது தானா? என்ன சரக்கா இருக்கும், ஐபிஎஸ் தான் கேட்கணும். இவர் என்ன ஐபிஎஸ் படிச்சாருன்னு நம்ம சந்தேகம் வருது இல்ல. இப்ப இன்னொன்னு வந்து நீட்டு தெரியல, A+B ஓ ஸ்கொயர் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு, எலிஜிபிளா தெரியுமா, ஜாமெண்ட்ரி தெரியுமா, நீங்க வந்து நீட்டு வேணாம் சொல்றீங்களேன்றாரு. நீட்டு தெருவில் கணிதத்துலேருந்து கேள்வியே வராது, அது கூட தெரியாமல் தான் இவர் வந்து நீட்டுக்கு ஆதரவிக்கிறார். நீட்டு எதுக்குறவனுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறவரு, நீட்டில் கணித தேர்வு வராதுன்ற அடிப்படையான ஒரு இதுவே தெரியாமல் நீட்டை ஆதரிக்கிறாரு. அதனால் வந்துட்டு இவர் சிவி சண்முகத்தை பற்றி பேசுறதுக்கு எல்லாம் இவருக்கும் தகுதி கிடையாது. சிவி சண்முகம் அது ஒரு பக்கம் விடுங்க, ஆனாலும் சிவி சண்முகம் 6 மணிக்கு மேலே இப்படி பேசுகிறாரு, 6 மணிக்கு மேலே தானே பேசுகிறாரு. ஓகே, அப்படி சொல்கிறதுக்கான தார்மீக உரிமை அண்ணாமலைக்கு இல்லைன்னே வச்சுப்போம். ஆனால் அண்ணாமலை தார்மீகமாக இன்னொன்று கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எங்களை மிரட்டி பார்க்குறீங்க, நினைவு இருக்குதா இங்கே டிவிஎஸ்சி இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் இடியை நேரடியாக சொல்லலை. இடியை நேரடியாக சொல்ல, எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவை, அது ஒரு மிரட்டல் இல்லை, மிரட்டல் தான். அவர் வந்து எப்பவுமே அவர் அண்ணாமலை அப்படி தானே பேசுவார், அவர் இன்னும் வந்து போலீஸ்காராகவே தானே இருக்கார். அவர் ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அரசியல் தலைவராகவோ மாறவே இல்லை. போலீஸ் புத்தி எப்படி போவோம், தனக்கு கீழே இருக்கலாம் சல்யூட் அடிக்கணும்,
சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சலிட் அடிச்சு பழக்கம் தானே, ஐபிஎஸ் ஆபீசர்னா சுத்தி இருக்கும் சலிட் அடிச்சு. அதே மாதிரி சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் எடப்பாடியும் ஒரு சலிட் அடிக்கணும் எதிர்பார்க்கிறாரு, அதை அடிப்பாங்களா? என்ன இருந்தாலும் வந்து ஒரு திராவிட இயக்கத்துல வளர்ந்து இருக்காங்க, கொஞ்சம் அந்த தன்மானம் சுயமரியாதை உணர்வு கொஞ்சமாவது இருக்கும்ல? இருக்குங்கிறீங்க. இப்ப அண்ணா குறித்து சுயமரியாதை குறித்து பேசுனதுனால நான் கேட்கிறேன், அண்ணா குறித்த கண்டனங்கள் இருந்துதான் இங்க வருது. அண்ணா அவர் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இதுல பேசும் பொழுது ஒரு குழந்தையை குறிப்பிட்டு மணிமேகலை என்ற ஒரு பொண்ணு பேசுனது நாத்திய கருத்துக்களை பேசிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து அண்ணாவை மிரட்டினார். அதுக்கப்புறம் அண்ணாவும் பி டி ராஜனும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு விட்டு ஓடிய கும்பல், இது அண்ணாமலையோடது, அது ஃபேக்குன்னு ஏற்கனவே ஃபேக்கு. அதுக்கான ஆதாரங்களோட அவர் தராசிஷியாம் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அவருடைய முதல்ல இன்னைக்கு இல்ல, 8 வருஷம் முன்னாடி எதுனா நூல்ல எழுதியிருக்காரு அது, அங்க என்ன நடந்ததுன்றது. சோ அது ஃபேக் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா இந்த பக்கம் எங்க தலைவரை பத்தியே பேசுவியா, எங்க தலைவர் தான் செத்து போயிட்டாரு அவரை பத்தி ஏன் பேசுற, இப்படியான பதில்கள் தான் வந்தது. அவளிய அண்ணா யார் தெரியுமா, அவர் சனாதனத்தை எதிர்த்து நின்றவர், தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க ஜனநாயகப்படுத்துறதுக்காக வேலை பார்த்தவர். இப்படி எந்த வார்த்தையும் வாக்கியமும் ஏடிஎம்கே தரப்புல இருந்து அண்ணாவுக்கு டிஃபென்ஸ், அண்ணாவின் பெயரை பாதுகாப்பது அப்படின்னு டிஃபென்ஸ்ல வரவே இல்லையா? அது அவங்க பாவம் மன்னார்குடியில் நண்பர் ஒருத்தர் ராமச்சந்திரன் சீனிவாச மெடிக்கல்னு ஒரு மருந்து கடை வச்சிருந்தார், என்னோட நண்பர். நான் போய் உட்கார்ந்தேன். அதில் நாராயணசாமி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் மன்னைக்கு ரொம்ப நெருக்கமானவர், மன்னை நாராயணசாமின்றதுனால அவர் நாராயணசாமி குடும்பத்தை ஏஜென்ட் கூப்பிடுவாங்க. அவர் இந்த மருந்து கடையில் உட்காந்துருப்பார். மொத்தம் வந்தான், ஒரு தலைவலி மாத்திரை கொடுங்கன்னா, ஒரு ஏதோ தலைவலி மாத்திரை எடுத்து கொடுத்தார், காரிடானோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்தார். இது இல்லைன்னா இதுதான் தலைவலி மாத்திரை தான் இது அப்படின்னார். அனாசின் கொடுங்க அப்படின்னா, அனாசின் வேணும்னா அனாசின் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். தலைவலி மாத்திரம் 1000 தலைவலி மாத்திரை இருக்கு, உனக்கு தெரிஞ்சா அனாசின் அம்மா ரெட்டை இல்லை தர வேற எதுவும் தெரியாதுன்னாரு. அந்த போல இப்போ இருக்கிற இந்த அதிமுக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மான்றது தர வேற எதுவும் தெரியாது. அண்ணாவை இவங்க பார்த்ததும் கிடையாது, அவரை பத்தி படிச்சதும் கிடையாது. படிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா அதை பத்திலாம் எடுத்து பேசலாம், அதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு அந்த சரக்கு கிடையாது. அதனால அண்ணாவை பத்தி எப்படி பேசலாம், அண்ணாவை பத்தி எப்படி பேசலாம், அதோட நின்னுக்கிறாங்க அவ்வளவுதான். சரி, ரைட். இப்போ நான் வந்து அண்ணா இதே கனி இப்படிலாம் வந்து முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், திமுக திராவிட கொள்கையில் சரியாக பின்பற்றலன்னு சொல்லிட்டு தான் இவர் அதை விட கொஞ்சம் வீரியமான இயக்கம் தொடங்குவதாக அறிவித்துக் கொண்டவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இப்போ அவர் வழி வந்தவர்கள், எங்களுக்கு எம்ஜிஆர் வழி நடத்தியிருக்கிறாரு, அம்மா வழி நடத்திருக்கிறாங்கன்னு ஒரு வருஷம். இப்போ ஒழுங்கா இதெல்லாம் சொல்லி கொடுத்து வழி நடத்திருந்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இவருடைய முன்னோடிகள் என்று கருதப்படுகிற எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரியான சம்பவங்கள் வரும்பொழுது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? அந்த மாதிரிலாம் அப்ப அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு துணிச்செல்லாம் எவனுக்கும் கிடையாது. இல்ல, அண்ணாவை பத்தி மட்டும் இல்லை, பொதுவா அங்க காங்கிரஸோ ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களோ நெருக்கடி கொடுக்கும்போது இவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்னு கேக்குறேன். இல்ல, அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா தான் இருந்துச்சு, ஒரு பர்சனல் அட்டாக்லாம் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு பெருசா. பர்சனல் அட்டாக் இல்ல, பொலிட்டிக்கலா நீங்க வரும்பொழுது இவங்க நடக்குமுறை எப்படி எதிர்கொண்டான்னு கேக்குறேன். அவங்க திட்டுவாங்க, எம்ஜிஆர் எப்பவுமே காளிமுத்து விட்டு திட்ட சொல்லுவார். காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்து போச்சுன்னா எம்ஜிஆர் ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா காங்கிரஸ் மீது காளிமுத்து விட்டு திட்ட சொல்லுவாரு. அவர் சண்டாளர்கள் எல்லாம் திட்டிருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு வசனம், ரொம்ப ஃபேமஸ். இப்போ வரைக்கும் காளிமுத்து சொன்னது, தருகு மலராகாது, கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி போகாது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது, அது மாதிரிலாம் அது ரொம்ப ஃபேமஸ் வசனம். அது மாதிரிலாம் காளிமுத்து விட்டு காளிமுத்து ரொம்ப பாராட்டுறதுல திட்டுனார்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப அழகா திட்டுவாரு, அடுக்குமொழியாக திட்டுவாரு, ரசிக்கும்படி இருக்கும். அது மாதிரி தான் திட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பக்கம் இந்த அட்டாக் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, பிஜேபி தேசிய தலைமைங்கிறது அவங்க இது தொடர்பா எதுவுமே தெரிவிச்ச மாதிரி தெரியல. வானதி சீனிவாசன், அந்த பாஜக நாராயணன் அவர் போன்றவர்கள் தேசிய தலைமை முடிவெடுக்கிறா, தேசிய தலைமை பக்கத்துல இருந்து மௌனம் தான் வருது. இப்ப தேசிய தலைமை மௌனம் காக்கிறது அல்லது எடப்பாடி ஆளுமையாக உயர்ந்து நிற்கிறார், நீங்க ஒரு பெரிய லீடர் தான் சார், உங்க ஊர்ல நீங்க தான் லீடர் அப்படின்னு பாஜக தேசிய தலைமை, இந்திய தேசிய தலைமை ஒத்துக்கொண்டு விட்டதா? இல்ல இல்ல, நீ லீடர் தான், ஆனால் என் கைக்குள்ளதான் சிந்து இடி அது இதெல்லாம். 8 அமைச்சர், முன்னாள் அமைச்சர் 8 பேர் மீது வழக்கு இருக்கு, எப்போ வேணாம் பாயும், இடி பாயும். அதைத்தானே இவர் மிரட்டுறாரு அண்ணாமலை, டிஏவிசி இருக்கீங்க அந்த பையன் இருக்கும்ல அப்படின்னு என்ன நேரடியாக சொல்லாமல், எங்கள்கிட்ட இடி இருக்கு, இங்கே டிஏவிசி இருக்குன்னா எங்கள்கிட்ட இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐடி இருக்கு, அது வரும் அப்படின்னு மிரட்டுறாரு. மிரட்டி ஒரு கூட்டணி வச்சா அது கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் எந்த அளவுக்கு களத்தில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க செயல்படுவாங்க சொல்லுங்க. மிரட்டி தான் கூட்டணி வைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி இந்த கூட்டணி உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்குதா? கட்டாயப்படுத்தி வச்சா கூட பரவாயில்ல, மிரட்டி கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது மிரட்டி. ஆனால் இப்போ ஜெயக்குமார் வந்து கூட்டணிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னத்த சொன்னார் இல்லைன்னு? இப்போதைக்கு இல்லைன்னாரு, மேபி ஆர் மே நாட் பி, அப்போ தேர்தல் அப்போ முடிவு பண்ணிப்போங்க அப்படின்னு தான் சொன்னார். வழியா இனி எப்போதும் கூட்டணி இல்லை,
அப்படின்னு சொல்லலையே. இதுல என்ன இப்ப தலைமை கழக அறிவிப்புன்னு சொல்லி நீங்க எல்லாம் வெளியே பேசாதீங்கன்னு சொல்லி யாரும் கூட்டணி பத்தி வெளியே பொது வெளியில் கருத்து சொல்ல வேண்டாம். பிஜேபி பத்தியோ கூட்டணி உண்டுன்னு சொல்லக்கூடாது, கூட்டணி உண்டு இல்ல எதுவுமே சொல்லாத, பிஜேபி பத்தி பேசாதன்றான். பாஜக பற்றியோ கூட்டணி பற்றியோ கழக நிர்வாகிகள் யாரும் பொது வெளியில் கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாயை பூட்டு போட்டாரு எடப்பாடி. அப்ப என்ன இது ஆளுமே அந்தர்பல்ட்டியா? இல்ல நீங்க அந்தர்பல்ட்டின்னு இதை சொல்றீங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரசியலை பொறுத்த அளவுக்கு நிரந்தரமா சண்டை போட்டுருங்க அவசியம் இல்லை. ஒரு அப்படி காட்டு காட்டிட்டு அப்படி வர்றதுங்கிறது ஒரு அரசியல் டாக்டிக்ஸ், சாணக்கியத்தனம், ஸ்மார்ட் பொலிட்டிஷியன், ஆளுமை, இப்படியான பேட்ச் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு கிமிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது அரசியல்ல. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துல ஆச்சு அது கரு மாறும். ஆனா 2 நாள்ல வந்து உடனே கப்பிச்சு புண்ணு ஆகுன்னு சொன்னா அது எது போயிட்டு ஆளுமைன்னு சொல்ல முடியுமா? அது அந்தர்பல்ட்டி தான் சொல்ல முடியும். அந்தர்பல்ட்டி பழனிசாமின்னு வச்சுப்போம். இப்போ ஓபிஎஸ், குருமூர்த்தி, அண்ணாமலை இந்த மூவரும் சேர்ந்து கொண்டுதான் இந்த கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு ஒரு தியரி வைக்கப்படுது. இது அப்படித்தானா? அதன் பொருட்டு தான் இது நடந்ததா? அண்ணாமலை வந்து அப்பப்ப இதையாவது உளறிட்டு வாருங்க. அவர் எப்பவுமே வந்து ஒரு எது நிதானமா ஒரு கூட்டணியில் இருக்காங்க, ஒரு தலைவரை பற்றி பேசுகிறோம்னா என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம்னா இது பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அடுத்தது அவர் எதுவும் ஒன்று சொன்னார்னா அதில் வந்து தொடர்ந்து நிற்கவும் மாட்டார். டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டப்போ என்ன சொன்னார்? ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வெளியிட வந்தார், வெளியிட வந்தார். அதுக்கப்புறம் அதை பற்றி எதாவது பேசினாரா? இவர் சொல்லியிருக்காரு டிவிஎஸ்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது மிரட்டுறது அது வேற. நான் ஃபைல்ஸை வெளியிட்டாரா, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட வந்தார்ல, ஏன் இல்லையா? கூட்டணியை அவங்க இது ஊழலே பண்ணலையா? எத்தனை கேஸ் இருக்குது, எவ்வளோ நடந்திருக்கு, வெளியிட வேண்டியதானே? குறைந்தபட்சம் சொத்து அந்த இதில் இருக்கிற திமுகவுக்கு எடுத்து வெளியிட்டார்ல, நெட்டில் இருக்கிற யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எடுத்து ஒன்று கூட கொஞ்சம் சேர்த்து வெளியிட்டார்ல, அந்த மாதிரியாவது வெளியிட்டிருக்கலாம்ல, அதை கூட செய்யலையே. அவர் சொல்கிறது என்னத்தை பெருசாக அதுக்கு ஒரு ஒன்று சொல்கிறோம்னா அதுக்கு பொறுப்பு ஏற்றிட்டு கடைசி வரைக்கும் அதை இல்லை. அவருக்கு அண்ணாமலை இந்த குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் பெரிதாக ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டா தான் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ண முடியும். அதை ஒட்டி தான் இதெல்லாம் பண்றாரு. அது எப்படி வரும்? அது அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம். அந்த ஆட்சி அமைக்கும்ங்கிறதுல இருந்து அவங்க சிறுபான்மையா தான், சிறுபான்மை அரசு மைனாரிட்டி அரசா தான் வரும். அப்போ தங்களுடைய தயவை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமைக்கு அண்ணா திமுகவை தள்ளிவிட்டால் நான் தான் அடுத்த டெபுட்டி சிஎம். இப்ப அங்க எப்படி சிந்தைய வச்சுக்கிட்டு இப்போ டெபுட்டி சிஎம் அவர் இருக்கிறாருல, அதே மாதிரி ஒரு 100 ரூபா ஒருத்தனுக்கு கிடைச்சது எப்படியா பிசினஸ் பண்ணி பணக்காரன் ஆகிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டான். சரின்ட்டு 100 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரம் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து கட்டில் வச்சுட்டு அடுப்படுத்தான், அப்படியே கற்பனையில் மிதக்க ஆரம்பித்தான். இந்த கண்ணாடி குடுவையை கொண்டு போய் நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்றுட்டு 2 கண்ணாடி குடு வாங்கலாம், அது விற்றுனா 400 ரூபா கிடைக்கும். இப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா 2 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகிடலாம். கோடீஸ்வரன் ஆன பிறகு 100 கோடீஸ்வரன் வீட்டில் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டில் வந்து அப்படி படுத்துட்டு நான் காலடியில் வந்து உட்காருவா, என்னடின்னு ஓங்கி ஒரு உதவிடணும் அவளை அப்படின்னு கற்பனை பண்ணி உதைச்சிட்றான். உதைச்சதில் அந்த கண்ணாடி குடுவை கீழே வந்து உடஞ்சி வச்சான். அந்த மாதிரி தான் அண்ணாமலையுடைய கற்பனை தான். அதிமுக வந்து எஞ்சியது 10 ரூபா தான், அதுவும் போச்சு, 100 ரூபா இருந்ததும் போச்சு, கையில் இருந்த 100 ரூபாயும் போயிடுச்சு. இல்லை அப்படி தான் சொல்லப்படுது. அதில் வந்து நீங்கள் அங்கே டெல்லியில் நடந்த மீட்டிங், அந்த மீட்டிங்கை ஒட்டி நடந்த வந்த சர்ச்சை, அப்புறம் ஷீட் ஷேரிங் தொடர்பாக பெரிய லம்சமாக கேட்டது, அதை வந்து எடப்பாடி கோச்சிக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு வருஷம் சொல்லப்படுது. எடப்பாடி உண்மையில் கோவித்து அமித்ஷா, அமித்ஷா இருக்கிறாரு ஒன் நேஷன் ஒன் தேர்தல் அப்படின்னா ஆதரிக்கிறாங்க, அப்புறம் சிஏஎன்ஆர்சி ஆதரிக்கிறாங்க, டெல்லி சர்வீஸ் பில் ஆதரிக்கிறாங்க. இப்போ டெல்லி சர்வீஸ் பில்லுக்கும் அண்ணாவுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் இந்த சிஏஎன்ஆர்சி அண்ணா ஆதரிச்சிருப்பாரா? ஆதரிக்க மாட்டாரு. இப்போ எல்லாத்துலேயும் இப்படி வேற மாதிரி இருந்து ஆதரிக்கிற வேலையை செய்து கொடுத்து இப்போ திடீர்னு அண்ணாவுக்கு அதிமுக ஒரே கொள்கை, எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுக கலைஞர் தான் கலைஞர் எதிர்ப்பு, இதுதான் அவங்கள்ட்ட கொள்கையாக இருந்தது. ஒழிய அண்ணாவிட்ட என்ன கொள்கைன்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க, அண்ணா ஐசன் தான் என் கொள்கைன்னார். ஒரே வார்த்தை முடிச்சுக்கிட்டார். இதெல்லாம் ஓரமாக சொல்லிட்டு இருந்தாலும் இடைஞ்சலை மாட்டிக்கிடுவோன்ட்டு ரஜினி சொன்னார்ல, கட்சி ஆரம்பிக்கப்படணும் கொள்கை என்னன்னு அங்கே ஒரு நிமிஷம் தலை கிருன்னு சுற்றிப்பிச்சு அப்படின்ட்டு அவர் தலை சுத்தாமல் அண்ணா ஐசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அண்ணா ஐசம்னா என்னான்னு கேட்குறாங்க. இதில் வந்து கேபிட்டலிசமும் சோசலிசம் அப்புறம் என்னென்ன இசமும் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு ஏதோ ஒரு பதிலை சொன்னப்போ பேராசிரியர் அன்பழகன் என்ன சொன்ன, திமுக பொதுச்செயலாளர், இதெல்லாம் சேர்ந்ததுன்னா அது பாசிசம்டா பாவி, அதை போய் அண்ணா ஐசன் சொல்கிறீங்க
அப்படின்னு பதில் சொன்னார். அப்ப காலத்திலேருந்து வந்து திமுக எதிர்ப்பு, கலைஞர் தவிர கலைஞர் எதிர்ப்பு, அதுதான் அதிமுக கொள்கையை தவிர வேற அப்படிலாம் வந்து அதெல்லாம் பேசியிருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா என்ன சொன்னார் திமுக ஆரம்பிக்கும் போது, என்ன கொள்கையெல்லாம் சொன்னார் போனார் சொல்லியிருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எம்ஜிஆரும் சொன்னதில்லை, அதை பற்றி பேசினதில்லை, ஜெயலலிதாவும் பேசினதில்லை. அதுக்காக போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம், தெரிஞ்சாதானே அதெல்லாம் பண்ண முடியும், கொள்கையை கடைபிடிக்க முடியும். இப்போ சில அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, குருமூர்த்தி ஏற்கனவே சொன்ன அந்த மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து எப்படியாவது இந்த கூட்டணி ஸ்ட்ரெயின் பண்ணணும் அல்லது கண்ட்ரோலில் கொண்டு வரணும் எடப்பாடியை அப்படின்னு முயற்சி பண்ண எடப்பாடி லாவகமாக வெளியே வந்து விட்டார். எடப்பாடி பிஜேபி ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் தெரியும். அதனால் வெளியே வந்தாலும் சரி கூட்டணியில் இருந்தாலும் சரி அவருக்கு நட்டம் இல்லை. இப்ப லாபம் தான், என்ன லாபம், சனாதன தர்மம் போன்ற விஷயங்களை பேசி தங்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்காத திமுகவை விட அதிமுக சிறந்தது என்று காங்கிரஸ் முடிவெடுக்கும், காங்கிரஸை பின்பற்றி விசிக்க போகும், அப்புறம் கம்யூனிஸ்டுகளும் நேரா எடப்பாடி கூட கூட்டி வைப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. சோ அந்த வகையில் இப்ப அடுத்த அலையன்ஸ் பிஜேபி வந்து தேமுதிக அப்புறம் ஐஜேகே இப்படியான கட்சிகளோட சேர்த்துக்கிட்டு, குங்கு கட்சி இந்த கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க தனியா நிற்பாங்க, மோடி முகத்து வைப்பாங்க, டிசாஸ்டர் அவங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ லாபம் முழுக்க இபிஎஸ்க்கு தான் இருக்கு, அடுத்த எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது. ஜோசியக்காரர் யார் இருக்குது? அவர் ஒரு ஜோசியக்காரர் தான், ஜோசியக்காரர் என்ன எவ்வளவு ஜோசியம் சொன்னாங்க போன 21 தேர்தலுக்கு முன்னாடி, 12 கட்டம் அலசி ஆராய்ஞ்சாச்சு, ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் என்ன செய்ய ராஜா அப்படின்னு ஒருத்தர், தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காதுன்னு ஜோசியம் சொன்னாங்க, ஸ்டாலின் மட்டும் இல்லை அவர் குடும்பத்திலேருந்து யாருமே முதல்வராக வாய்ப்பு இல்லைன்ட்டு எவ்வளோ ஜோசியக்காரர்கள் சொன்னாங்க. எவனாவது திமுக ஆட்சிக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னானா, ஒருத்தனும் சொல்ல, எல்லாம் போயிடும் போயிடும் தான் சொன்னான். அதெல்லாம் என்ன நடந்துச்சு, மாறாக நடந்துச்சு. அதுதான் இந்த ஜோசியத்தெல்லாம் போய் நம்ம பண்ணா ஜோசியக்காரன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு முடியுமா? பட் இப்படி கூட்டணி சாத்தியம் இருக்குதா? அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இந்த ஃபேக்டர் எப்படி கருதுறீங்க, காங்கிரஸ் தனக்கு தொந்தரவு தராத சனாதன தர்மம் போன்ற விஷயங்களை பேசாத, கொள்கை பேசாத ஒரு கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறது, அது அதிமுக. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் அலையன்ஸ் பார்ட்னர். இப்போ வந்து இவங்க அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்களா, அவங்க அந்த இந்துத்துவா இதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? யார், ஏடிஎம்கே? அது அவங்க கட்சியோடைய கொள்கை என்ன சொல்றாங்க? அதே மாதிரி தான் இது சனாதனங்கிறது இவங்க கட்சியோட கொள்கை. 2004 கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆச்சு, 20 ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி இல்லையா, திமுக காங்கிரஸ். ஒரு சின்ன வருஷம் வந்தாலும் திரும்ப சரியாயிடுச்சு 2014 அதுக்கு பிறகு. ஆமாம், கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்காங்க. அது ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு, ஃபேன்சி இஸ் ஃப்ரீ, தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. கற்பனை பண்ணிக்கிறதுல வந்து என்ன கட்டுப்பாடு வேண்டி கிடக்கு, இஷ்டத்துக்கு கற்பனை பண்ண வேண்டியதானே. சரி, இப்போ எடப்பாடி இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வர்ற, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இப்போ ஒரு பக்கம் அவர் பிஜேபியை அவர் விலக்கி வச்சிருவாரு, இனிமேல் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பில் நான் தான், இப்போ மோடியா லேடியாங்கிற மாதிரி எடப்பாடியா மோடியாங்கிற இடத்துக்கு நகர்த்துவார், அப்புறம் எடப்பாடி சார் இறங்கி அடிப்பார். அப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் இவ்வளவு நாள் திமுகவுக்கு மாறாக உளுந்த வாக்குகள்லாம் ஏடிஎம்கேக்கு வந்துடும், அப்போ ஒரு பலமான தலைவனாக எழுந்து நிற்பார் அப்படின்னு சொன்னாங்க. வர்ற எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தொடருமா, தொடரா, நடக்குமா, நடக்காது? நீங்க அந்தர் பெல்ட் அடிச்சிட்டாருல, சாங்க நின்னாரா, இந்த பிஜேபி விட்டு வெளியில வர முடியாது. அப்ப எதுக்கு தான் சண்டை போட்டுருக்காங்க, அதிகமா சீட்டு கேட்டாங்க. பிரச்சனை பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கோ கிடையாது, பிரச்சனை வந்து எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு தான். அண்ணாமலை தான் பிரச்சனை, அவங்களே சொல்றாங்களா, பிஜேபிக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மேலிடம் இருக்கு, மேலிடத்துக்கு எங்களுக்கு சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நேற்று தான் ஜெயக்குமார் சொல்லிட்டுருக்காரு. நாங்கள் மேலிடத்துல புகார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் சொல்லாமன்னா மேலிடத்தோட ஒப்புதலோட தான் அவங்க பேசுறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே ஒழிய. ஆனால் அங்கே தம்பிதுரை பாராட்டினாரு அங்கே மோடியை. அதுதான் இப்போ இங்கே பிஜேபி கூட சேர்ந்துட்டு பிஜேபி இங்கே இருக்கிற ஒன்று சொல்லுவோம், அங்கே இருக்கிற ஒன்று சொல்லுவோம், ரெட்ட நாட்களில் பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களும் ஆயிட்டாங்க போல இருக்கு, இந்த ஏதோ பசு ஏதோ கூட செஞ்சிச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுகவும் பிஜேபி கூட சேர்ந்து அங்கே ஒன்று பேசுறது, டெல்லியில் ஒன்று பேசுறது, இங்கே ஒன்று பேசுறது. இங்கே வந்தால் என்ன பண்ணுவாங்க, மோடியை என்ன பண்ணுவார், இங்கே வந்து இலவசங்கள் கொடுத்து மாநில பொருளாதாரம்லாம் வீணாக போகுது அப்படின்றாரு, அங்கே போயிட்டு இலவசம் அறிவிப்பார். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அந்த மாதிரி அதிமுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க போல. சரி, இப்போ வந்து ஏக்நாத் சிந்தே திமுக முகாமில் உருவாவார், அவர் செந்தில் பாலாஜி தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ஏக்நாத் சிந்தே அப்படி யாராவது தென்படுறாங்களா? எந்த கட்சியில நீங்களும் சொல்ல, எந்த கட்சியில தென்படுறாங்களா, இருக்காங்களா? திமுகவில் ஒன்றும் நடக்கல, எதிர்பார்த்தாங்க ஒன்றும் நடக்கல. செந்தில் பாலாஜி அப்படியாவது வீடியோ வச்சு மிரட்டை கிரட்டி, இப்போ ஏன் நீங்க பிஜேபியில் சேரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்கன்ட்டு கபில் சிபல் சொல்லியிருக்காரு கோர்ட்ல, ஒன்றும் நடக்கல. அதை விட்டது இப்போ அதிமுகவில் சிண்டே உருவாகுன்ற மாதிரி ஒரு பொண்ணு சிண்டே உருவாக்கி படைச்சு கொண்டு வரான். யாரு? யாரு? எஸ்பி வேலுமணி தான் சொல்றாங்க.
எஸ்பி வேலுமணியா? ஆமா, அவர் நேற்று நான் வந்து கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்க சொன்னாலும் எடப்பாடி சொன்னாருன்னா குதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இனிமே என்ன கிணத்துல குதிக்க வேண்டியிருக்கு, ஏற்கனவே கல்லை கட்டிட்டு கடல்லே குதிச்சாச்சு பிஜேபி கூட்டணி வச்சு, இனிமே கிணத்துல போய் தனியா இது குதிக்கணும். அவர் இவர் இந்த வேலுமணி வெளியே போகிறார். இப்ப இவங்க பிஜேபியில அப்படி எதிர்பார்க்கிறாங்க, வேலுமணியை கொண்டு வந்து விடலாம், நம்ம மிரட்டி இடி கிடியை வச்சு மிரட்டி ஒரு சிண்டியாவை உருவாக்கி கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் நடக்குமான்ட்டு தோணல. அந்த அளவுல எதுவும் ஏக்நாத் சிந்தியக்கள் உருவாகிறாங்களா, ஆளுமை எடப்பாடி இறங்கி அடிக்கிறாரா அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.